தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மீது தற்கருணைந்து எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள். தேடி ஓடோடி வந்தே உந்தன் புகழ் பாடி அருளாடி வந்தே. கதிரவன் எழுகையிலே எங்கள் கவலைகள் மறைகையிலே, கதிரவன் எழுகையிலே எங்கள் கவலைகள் மறைகையிலே, இறைவனே உன்னை தொழுதிட வந்தேன், இறைவினை பெற ஏங்கியிருந்தேன், உயிரே உனக்கு பூமாலை தொடுத்து பாமாலை பாட வந்தே, வழியில் புகழ் மாலை சூட வந்தே, உனை தேடி ஓடோடி வந்தே உந்தன் புகழ் பாடி அருளாடி வந்தே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது ரீட்டா ஜெயசீலி லிடியா இவர்களால் நன்றியர்கள் திருப்பலியாக அர்ப்பணிக்கப்படுகின்றது. இறைவன் இவர்களுக்கு செய்த அனைத்து அருள் உதவிகளுக்காகவும் நன்மைகளுக்காகவும் இந்த திருப்பலியிலே நன்றி செலுத்துகின்ற அவருடைய நல்ல உள்ளத்தை இறைவன் ஏற்று ஆசீர்வதித்து அவர்களுக்கு நலமான வளமான வாழ்வை அருள வேண்டும் என்றும், அவருடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் ஈடேற செய்ய வேண்டும் என்றும், தொடர்ந்து இறைவனுடைய அருட்கரம் அவர்களோடு இருந்து அவர்களை கரம் பிடித்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், அந்தோணி மோத்தா என்பவர் விரைவில் உடல் நலம் பெற வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே செபிக்கின்றார்கள். எனவே இறைவன் அவரை தன்னுடைய வல்லமையுள்ள கரத்தினாலே தொட்டு ஆசீர்வதித்து அவர்களுக்கு நலமளிக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே அவருடைய குடும்பத்தாரோடு சேர்ந்து நாமும் உருக்கமாய் இறைவனுடைய அருளை மன்றாடுவோம். அதோடு இறந்த வின்சென்ட் ஜான்சன், ஏ ரெஜினா மேரி, பிரான்சிஸ் சந்திரன், ஐ ஃப்ராங்க்லின் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது அர்ப்பணிக்கப்படுகின்றது. இறந்த இந்த சகோதர சகோதரிகள் அனைவரும் இறைவனுடைய இரக்கத்தினாலும் அருளினாலும் தங்களுடைய பாவங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர்கள் இறைவனோடு என்றும் வாழுகின்ற நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நாம் செபிப்போம். சட்டதிட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற செயலுக்கு பரிசினையோ அல்லது தண்டனையோ நிர்ணயிக்கின்றன. தவறுகள் செய்யும் பொழுது தண்டனை என்பதுதான் சட்டமாக இருக்கிறது. ஆனால் இறைவனை பொறுத்தவரை தவறு செய்யும் பொழுது தண்டனை என்பதையும் தாண்டி மன்னிப்பு என்கின்ற ஒன்றை அவர் கொடுக்க தயாராக இருக்கிறார். அதுதான் இறைவனுடைய அன்பு, அதுதான் இறை இதயத்தின் செயல். நமக்காக துடித்து கொண்டிருக்கின்ற இறைவனுடைய அன்பு இதயத்தை உற்று நோக்கும் பொழுது ஒருவர் மனம் மாறுகின்றார் என்றால் அவருடைய செயல்கள் அங்கே சரியானதா தவறானதா என தீர்மானிக்கப்படுவதை விட இது இறைவனுக்கு ஏற்புடையதா என்று பார்க்கப்படுகிறது. எனவே இறைவனுடைய இறை இரக்கத்திலே நம்பிக்கை கொண்டவர்களாக இத்திருப்பலியிலே தகுதியான விதத்தில் கலந்து கொள்ளும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகளை நினைத்து பார்ப்போம். இறை இரக்கம் நமக்கு மன்னிப்பை அளிக்கும், புது வாழ்க்கையை கொடுக்கும், மகிழ்ச்சியை மீண்டுமாக நம்முடைய ஆன்மாவிலே கொண்டு வரும் என்கின்ற நம்பிக்கையோடு இத்திருப்பலியில் நாம் தொடர்ந்து இணைவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று சொல்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளவும் மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கும் மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீர். அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மன சான்றுக்கு அச்சம் விளைவிப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆபிரகாம் பெற்ற அதே ஆசையில் நம்பிக்கை கொள்வோரும் பங்கு பெறுவர். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 7-17 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம்பிக்கை கொண்டு வாழ்பவர்களே ஆபிரகாமின் மக்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நம்பிக்கை கொள்ளும் பிற இனத்தாரையும் கடவுள் தமக்கு ஏற்புடையராக்குவார் என்பதை முன்னறிந்ததுதான் மறைநூல். உன் வழியாக மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்னும் நற்செய்தியை ஆபிரகாமுக்கு முன்னுரைத்தது. ஆகவே நம்பிக்கை கொண்ட ஆபிரகாம் பெற்ற அதே ஆசையில் நம்பிக்கை கொள்வோரும் பங்கு பெறுவர். திருச்சட்டம் சார்ந்த செயல்களையே நம்பியிருப்பவர்கள் சாபத்துக்கு ஆளானவர்கள். ஏனெனில் திருச்சட்டத்தின் வார்த்தைகளை எல்லாம் கடைபிடித்து நடவாதோர் சபிக்கப்படட்டும் என்று எழுதியுள்ளது. சட்டம் சார்ந்த செயல்களால் எவரும் கடவுள் முன்னிலையில் ஏற்புடையவர் ஆவதில்லை என்பதும் தெளிவு. ஏனெனில் நேர்மையடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வடைவர். திருச்சட்டம் நம்பிக்கையை அடிப்படையாய் கொண்டது அல்ல, மாறாக சட்டம் சார்ந்தவற்றையே கடைபிடிப்போர் அவற்றால் வாழ்வு பெறுவர் என்று எழுதியுள்ளது. மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தில் நின்று மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசி இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பிற இனத்தாருக்கு கிடைக்கவும் வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை நாம் நம்பிக்கையின் வழியாய் பெற்றுக்கொள்ளவுமே இவ்வாறு செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். அவரது செயல் மேன்மையும் மாண்பும் மிக்கது. அவரது நீதி என்றென்றும் நிலைத்துள்ளது. அவர் தம் வியத்தகு செயல்களை என்றும் நினைவில் நிலைக்க செய்துள்ளார். அருளும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தமக்கு அஞ்சு நடப்போருக்கு உணவு அளிக்கின்றார். தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். வேற்றினத்தாரின் உரிமை சொத்தை தம் மக்களுக்கு அளித்தார். இவ்வாறு ஆற்றல் மிக்க தம் செயல்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். இப்போது இவ்வுலகு தீர்ப்புக்கு உள்ளாகிறது. இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவார். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என் பால் ஈர்த்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே லூக்கா நற்செய்தி பிரிவு 11 15 முதல் 26 அருள் வசனங்கள் அக்காலத்தில் மக்களுள் சிலர் இயேசுவை குறித்து பேய்களின் தலைவனாகிய பேல்சுபுபை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர் வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர் இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும் அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும் சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும் பேர்சுபவை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே நான் பேல்சுபுவை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள் ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள் நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும் அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லாம் படைகளையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார் என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார் என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார் ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீய ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இளைப்பாற இடம் தேடும் இடம் கண்டுபிடிக்க முடியாமல் நான் விட்டு வந்த எனது வீட்டுக்கு திரும்பி போவேன் என சொல்லும் திரும்பி வந்து அவ்வீடு கூட்டி அழகுபடுத்தப்பட்டிருப்பதை காணும் மீண்டும் சென்று தன்னை விட பொல்லாத வேறு 7 ஆவிகளை அழைத்து வந்து அவருள் புகுந்து அங்கே குடியிருக்கும் அவருடைய பின்னைய நிலையை முன்னைய நிலைமையை விட கேடுள்ளதாக இருக்கும் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு தி அல்கெமிஸ்ட் என்கின்ற ஒரு புத்தகத்திலே ஒரு கதை உண்டு ஒரு இளைஞன் எங்கோ இருக்கின்ற ஒரு புதையலையை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறான் அப்படி புதையலையை தேடி போய் கொண்டிருக்கிற அவன் ஒரு இடத்திலே அமர்ந்து இலைப்பாரி கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு முதியவர் வந்து அவனோடு அமர்கிறார் அந்த முதியவரிடம் இந்த இளைஞன் பேச்சு கொடுக்கும் பொழுது அங்கே அவர்களுடைய கேள்விகள் பரிமாறப்படுகின்றன அப்பொழுது அந்த முதியவர் கேட்கிறார் ஏன் நீ இவ்வளவு கவலையாக இருக்கிறாய் என்னும் பொழுது அந்த இளைஞன் எனக்கு இந்த உலகத்தை பற்றிய அறிவு வேண்டும் என்று கேட்கின்றான் உடனே அந்த முதியவர் என்ன செய்கின்றார் என்றால் ஒரு கரண்டி நிறைய எண்ணெயை அவனுடைய கையிலே கொடுத்து அருகில் இருக்கின்ற அருங்காட்சியகத்திற்கு செல் அங்கு இருக்கின்ற ஓவியங்களை பார்த்து விட்டு வா ஆனால் கையில் இருக்கின்ற கரண்டியில் எண்ணெய் சிந்தக்கூடாது என்று சொல்லிவிடுகிறார் இந்த இளைஞனும் அந்த கரண்டியை கையில் பிடித்து கொண்டே அந்த அருங்காட்சியகத்தை சுற்றி வருகிறான் சுற்றி வந்த பிறகு அந்த முதியவரிடம் வந்து ஐயா இந்த கரண்டியிலிருந்து எண்ணெய் கொட்டவில்லை என்று சொல்லும் பொழுது அந்த முதியவர் கேட்கிறாய் எத்தனை ஓவியங்களை நீர் பார்த்தாய் அதில் எது அழகாக இருந்தது என்று சொல்லி அந்த இளைஞனால்
சரியாக பதில் கொடுக்க முடியவில்லை. ஏனென்றால் அவனுடைய எண்ணமெல்லாம் இந்த கரண்டியிலேயே இருந்தது. இரண்டாவது முறை அனுப்புகிறார். இந்த முறை திரும்பி வரும் பொழுது கரண்டியிலே இருக்கின்ற எண்ணெய் குறைந்திருக்கிறது. ஏனென்றால் அவன் இந்த கரண்டியை மறந்துவிட்டான். எத்தனை ஓவியங்கள் இருக்கிறது, எவ்வளவு அழகாக இருக்கின்றது என்று பார்க்க தொடங்கிவிட்டான். மூன்றாவது முறையும் அனுப்புகிறார். இந்த முறை அவன் கவனமாக கரண்டியில் இருக்கின்ற எண்ணெயையும் சிந்தவில்லை, அருகில் இருக்கின்ற ஓவியங்களையும் பார்த்து அதன் அழகை கொண்டு வியந்தான். இப்படியாக இருக்கின்ற இந்த சிறிய கதையிலிருந்து இன்றைக்கு நாம் என்ன கருத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஏதோ ஒன்றை நாம் கையிலே கொண்டு மற்றவற்றை விட்டுவிடுகிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் கேட்டது போல இறை சட்டம் என்கின்ற ஒன்றை பிடித்து கொண்டு இதுதான் சட்டத்திட்டம், இது மட்டும்தான் சரி என்று நினைத்து நாம் சட்டங்களுக்கு பின்பாக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அங்கே மனிதத்தை மறந்து போகிறோம், அங்கே மனிதர்களை மறந்து போகிறோம். இது சரி இது தவறு என்று தீர்ப்பிடுகின்ற நீதிபதிகளாக நாம் மாறிவிடுகிறோம். அதனால்தான் சொல்வார்கள், தவறு நமக்கு நடக்கும் பொழுது நாம் வக்கீல்களாக மாறிவிடுகிறோம். நம்முடைய செயல் சரி என்று நிரூபிக்க பார்க்கிறோம். அதுவே பிறர் தவறு செய்யும் பொழுது அங்கே நீதிபதியாக மாறி இதன்படி நீ செய்தது தவறு என்று சொல்லி பிறருக்கு தண்டனை கொடுக்கிற, பிறருக்கு தீர்ப்பு கொடுக்கிற ஒருவராக மாறிப்போகிறோம். ஆனால் இறைவனை பொறுத்தவரை இந்த இறை சட்டத்தோடு இறை பரிவிரக்கமும் இணையும் பொழுது அங்கே புது வாழ்க்கை பிறக்கின்றது என்று கூறுகிறார். அதனால்தான் மனிதர்களுடைய செயல்களை அவர் கணக்கு பார்த்து அங்கே தண்டனையை கொடுக்கவில்லை, மாறாக இறை மகனாக மண்ணில் பிறந்து சிலுவை என்கின்ற அந்த தாழ்ந்த கீழ்மையான அந்த ஒரு தண்டனையை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். வெறும் சட்டத்தை மட்டும் பார்த்திருந்தார் என்றால் நாம் எல்லாம் தண்டிக்கப்பட்டிருப்போம் நம்முடைய செயல்களுக்காக. ஆனால் இறைவன் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் என்கின்ற சட்டத்தை நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது அதோடு சேர்த்து நான் உன்னை அன்பு செய்கிறேன், உன் மீது பரிவிரக்கத்தை கொண்டிருக்கின்றேன், உன் மீது இறங்கி உனக்கு மன்னிப்பை கொடுத்து புது வாழ்க்கைக்காக நான் தயாராக காத்து கொண்டிருக்கின்றேன் என்கின்ற அன்பின் வெளிப்பாட்டை கொடுக்கிறார். இதுதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு. அதனால்தான் நற்செய்தியில் சொல்லும் பொழுது கூட நீங்கள் சட்டத்திட்டங்களின்படி பார்த்தால் யார் ஒருவர் பேய்களை ஓட்ட முடியும் என்கின்ற கேள்வியை அங்கே இயேசு வைக்கிறார். வெறும் அது பேய்கள் என்று கூற முடியாது, நம்முடைய செயல்களையும் அந்த இடத்திலே பேய்களாக சொல்லலாம். எது ஒன்று தீங்கு இழைக்கிறதோ அது தீமையாக மாறிப்போகிறது, எது ஒன்று நல்லது செய்கிறதோ அது நன்மையாக மாறிப்போகிறது. அந்த வகையிலே நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய எண்ணங்கள் எப்பொழுதெல்லாம் தீமையை நோக்கி நம்மையும் பிறரையும் அழைத்து செல்கின்றவோ அந்த இடத்திலே பேய் என்கின்ற ஒன்று பிடிக்கப்படுகிறது. அந்த பேயை நாம் நீக்க வேண்டுமென்றால் இறை இரக்கமும் இறை அன்பும் என்னிடம் உள்ளது என்கின்ற மனம் மாற்றமானது தேவையாக இருக்கிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த மனம் மாற்றம் உண்டான பிறகு அந்த இதயமானது வெறுமையாக இருந்தால் மீண்டுமாக நம்முடைய பழைய தீய எண்ணங்கள் அங்கே குடிகொள்ள ஆரம்பிக்கும். எனவே அந்த தீய எண்ணங்களை, தீய செயல்களை, மன மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த தீய எண்ணங்களை அழிக்கும் பொழுது அங்கே நல்ல எண்ணங்களை புகுத்த முயற்சி செய்யுங்கள். நீங்கள் செய்கின்ற ஒரு தவறான செயலை நிறுத்த முயற்சி செய்கின்றீர்கள் என்றால் அதை நிறுத்துவதோடு விட்டுவிடாமல் அந்த காலியான இடத்திலே ஒரு நல்ல செயலை வைத்து நிரப்ப பாருங்கள். நீங்கள் உங்களுடைய சோம்பேறித்தனத்தை விட்டுவிட முயற்சி செய்கின்றீர்கள் என்றால் வெறும் விடியற்காலையில் எழுந்திருப்பது மட்டும் போதாது, அந்த விடியற்காலையை எப்படி சரியாக பயன்படுத்த முடியும் என்று பாருங்கள். காலையிலே எழுந்து விவிலியத்தை படிப்பதோ, ஜபமாலையை ஜெபிப்பதோ, அல்லது நல்ல எண்ணங்களுக்காக இறைவனை நோக்கி தியானிப்பதோ என்று சொல்லி நீங்கள் எப்பொழுது உங்களுடைய வெறுமையை நற்செயல்களை கொண்டு நிரப்ப முயற்சி செய்கிறீர்களோ அங்கே உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி பிறக்கிறது. எனவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, வெறும் சட்டத்திட்டங்களை மட்டுமோ இல்லையென்றால் இறைவனுடைய அன்பு இருக்கின்றது என்று மட்டுமோ பிடித்து கொண்டில்லாமல் சட்டத்திட்டங்களோடு இறை அன்பையும் இறை பரிவிரக்கத்தையும் சேர்த்து நான் என்னுடைய வாழ்க்கையில் மன மாற்றத்தை கொண்டு வருவேன், அந்த மன மாற்றத்தின் காரணமாக என்னுடைய தீய எண்ணங்களை தீய செயல்களை அகற்றிவிட்டு அங்கே நல்ல எண்ணங்களை நல்ல செயல்களை புகுத்தி இறைவனுக்கும் என்னோடு வாழ்கின்றவர்களுக்கும் நன்மை கொடுக்கின்ற ஒருவராக வாழ்வேன். ஏனென்றால் என்னுடைய தவறுகளை இறைவன் தண்டிக்கவில்லை, மாறாக உயிர் கொடுத்து எனக்காக புது வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார் என்ற நன்றியுணர்வோடு பிறருக்கு நன்மை செய்பவர்களாக இறை இரக்கத்தை அனுபவிப்பவர்களாக வாழ தொடர்ந்து திருப்பலியில் மன்றாடுவோம்.
இறைவன் தன்னுடைய இறை இரக்கத்தினால் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உமை வேண்டுகின்றோம். உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உமை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பாடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதுதர திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அன்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். அன்பு தந்தை இறைவாம், இந்த திருப்பலியை நன்றியறிந்த திருப்பலியாக உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கின்ற ரீட்டா, ஜெயசீலி, லிடியா என்பவர்களை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். இதுநாள் வரையில் நீர் அவர்களுக்கு செய்த அனைத்து அருள் உதவிகளுக்காகவும் நன்மைகளுக்காகவும் இந்த திருப்பலி நன்றி செலுத்துகின்ற அவருடைய உள்ளத்தை ஏற்று ஆசீர்வதித்து அவர்களை தொடர்ந்து உம்முடைய அருட்கரத்தினால் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மிகஞ்சி மன்றாடுகின்றோம். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள நலனையும் மன மகிழ்வான வாழ்வையும் அளித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். நல்ல உடல் நலன் பெற வேண்டுமென்று இந்த திருப்பலியில் ஜெபிக்கின்ற ஆண்டனி மோத்தா என்பவரை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள கரம், குணமளிக்கின்ற கரம் அவரை தொட்டு ஆசீர்வதித்து அவருக்கு நலம் கொடுக்க வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். இதனால் அவர் நலம் பெற்று தன்னுடைய பணிகளை தொடர்ந்து ஆற்ற அவருக்கு தேவையான வழிமையையும் சக்தியையும் கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் மிகஞ்சி மன்றாடுகின்றோம். நீர் உலகிலிருந்து மூலம் அழைத்து கொண்டு வின்சென்ட் ஜான்சன், ஏ ரிஜினா மேரி, பிரான்சிஸ் சந்திரன், ஐ பிராங்க்லின் என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர் சகோதர சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து எங்கள் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு ஊந்தருளாய் இருந்தோர், எங்கள் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோ மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே, ஆமே, ஆமே. ஒவ்வொரு முறையும் நம்முடைய தீய செயல்களை அகற்றும் பொழுது அதை நன்மை தானத்தினால் நல்ல செயல்களால் நிரப்பக்கூடிய வாய்ப்பையும் அருளையும் இறைவன் தர வேண்டும் என்று சொல்லி விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடனருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம் திருவுளத்திற்கு ஏற்ப
அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சட்டத்திட்டங்களோடு சேர்த்து இறை இரக்கமும் இறை மன்னிப்பும் இறை அன்பும் என்றும் நமக்கு உண்டு என்று வெளிப்படுத்துகின்ற அன்பின் ஆண்டவர். இவருடைய இந்த விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நல்லமுடியும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாய் இருக்கிறீர் என்பதை நான் நம்புகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கின்றேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்துக் கொள்கிறேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கிறேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமேன். அப்பம் ஒன்றே, நாம் பலராயினும் ஒரே உடலாயிருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் பங்கு கொள்கின்றோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருள் அடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மருளும் சேர்ந்து வந்தார் இந்த ஆனந்தம் நிலை பெருமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் புனித ஜான் போஸ்கோவிற்கு ஜெபம். ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவி, எங்களுடையவும் பிறருடையவும் ஆன்ம நன்மைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாயிரும். உம் புனித பாதையில் நாங்களும் வழி நடந்து புனிதம் அடைய துணையாயிரும். உலக மாயைகளில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாயிருக்க உதவி செய்யும்.
நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாவையும் திருத்தந்தையையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல கிரப்பினை ஏழனமிருந்து பெற்று தந்தருளும். ஆமீன். புனித ஜான் போஸ்கோவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்.